வேத புஸ்தகத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கு நீங்கள் பார்க்குறீங்கள, அது ஆபிரகாமா இருக்கட்டும், அது யோசேப்பா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், தாவிதா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் பேதுருவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவருடைய பெயர்கள் இவர்களுடைய சம்பவங்களை ஏன் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து பதிவு செய்திருக்கிறார்? ஒரே காரணம், இவர்கள் அனைவரும் மனிதர்கள், ஆனால் தேவனுடைய உறவு கொண்ட மனிதர்கள், தேவனோடு தொடர்பு கொண்ட மனிதர்கள், தேவனை சந்தித்த மனிதர்கள், தேவனோடு ஐக்கியம் கொண்ட மனிதர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ பாருங்க, இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவரகமான ஒரு வலிமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டவரோடு நாம் நெருங்கி வர முடியும். இந்த ஆண்டவரோடு ஆழமான ஒரு தொடர்பை நம்மால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த விதத்தில் அந்த நிலையில் அவர் இருக்கிறார். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3:20 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது பாருங்களேன். வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். எவ்வளவு அழகான ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் பாருங்களேன். நம்முடைய ஊரில், தேசத்தில், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், கை நனைக்கிற ஒரு வழக்கம், விருந்தோம்பல் பண்ணுகிற ஒரு வழக்கம். அப்படி விருந்தோம்பலும் கை நனைப்பும் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இனி நீயும் நானும் ஒன்று, சமமானவர்கள் என்பதை காண்பிக்கிறது. கடவுள் பாருங்க, வந்து வாசம் பண்ணலாம், நீயும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம், நீ எனக்கு ஊட்டு, நான் உனக்கு ஊட்டுறேன். அந்த அன்பின் மொழிகளை பாருங்கள், அந்த அன்பின் உறவுகளை பாருங்கள். அப்போது தேவன் ஒரு நபராக இருக்கிறார், நம்மை போன்றவே உணர்வுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு பவரோ ஒரு சக்தியோ மட்டுமல்ல, அவர் ஒரு ஆள் தத்துவம் கொண்ட என்னை போன்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த லாங்குவேஜை வேத புஸ்தகம் உபயோகிக்குது பாருங்களேன். கடவுள் மனிதனானார் எதற்காக? என்னை தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக, நான் அவரோடு இணைக்கப்படுவதற்காக. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த ஒரு நிலை நாம் அடையவில்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்வு பூரணம் அடையாது, முழுமை அடையாது. அப்போ கிறிஸ்தவ ஜீவியம் எங்கே முழுமை அடைகிறது, எங்கே பூரணம் அடைகிறது? எனக்கும் அவருக்கும் உள்ள அந்த உறவில்தான், எனக்கும் அவருக்கும் ஏற்படுகிற அந்த தொடர்பு, என்னோடு அவரோடு, அவரோடு நான், என்னோடு அவர் என்ற அந்த ஒரு ஆழமான ஒரு ஐக்கியத்தில் தான் கிறிஸ்தவ ஜீவியமே வலிமையாக்கப்படுகிறது, உறுதியாக்கப்படுகிறது. அப்போ மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்பது ஏன் அவசியமான ஒன்றாக இருக்கிறது? ஆராதிக்க வேண்டும், ஆலய கூடுகையில் பங்கு கொள்ள வேண்டும், வேத வார்த்தைகளை தியானம் பண்ண வேண்டும், தேவனுக்கு அடுத்த விஷயத்திலே ஆர்வம் கொள்ள வேண்டும். ஏன் இது மிகவும் அவசியமாக இருக்கு? ஏன்னா அவர் உறவின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு பொருளின் தேவன் அல்ல, என் உறவின் தேவனாய் இருக்கிறார். ஒரு பொருள் வடிவத்தில் இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் வைத்து நான் அவரை மூடிவிட்டு நான் சென்றுவிட முடியும். ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவரை நாம் வெளிவந்து விட முடியாது. என்னிடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு என் உயிரோடு உயிராய் கலந்தவர், என் ஜீவனோடு ஜீவனாய் கலந்தவர். அப்படிப்பட்டவர்கள் தான் சொல்ல முடியும் கிறிஸ்துவுக்குள். யாரும் சொல்ல முடியாது பாருங்க இந்த வார்த்தையை. யாருடைய எந்த ஒரு அவதார புருஷங்களுடைய பெயரை நான் உபயோகப்படுத்தவில்லை, அந்த அவதார புருஷங்களுடைய பெயரை உபயோகப்படுத்தி அவருக்குள் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது பாருங்களேன். ஆனால் நீங்களும் நானும் சொல்ல முடியும், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள், நான் அவருக்குள் என்ற அந்த ஆழமான ஒரு அறிதலும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. ஆகவேதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லா அவதாரங்களைப் போல மரித்தார். ஆனால் மரித்தவர் மரித்ததோடு நிற்காமல், மரித்தவர் உயிரோடு கூடவே எழுந்தார். ஆகவேதான் 1 Corinthians 15 சொல்லுகிறது, கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் இந்த பிரசங்கம், இந்த ஆலய முறைமைகள், இந்த ஜபம், இந்த கூடி வரவு, இந்த பிரசங்கம் எல்லாம் வீணா போயிருக்கும். ஆனால் கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால நாமும் உயிர் பெற்றிருக்கிறோம், நாமும் அவரோடு உறவு கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஆழமான உறவு
என்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியமே பாருங்களேன். 2000 வருஷம் ஆச்சு சபை துவக்கப்பட்டு. பெந்தைகோஸ்தே நாளிலே அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் பெந்தைகோஸ்தே என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது புதிய ஏற்பாட்டு சபை துவங்கினது. புதிய ஏற்பாட்டு சபை துவங்கி 2000 ஆண்டுகள் ஆயிற்று. இன்னைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சரித்திரங்கள் புஸ்தகங்களாக விற்பனை செய்யப்படுகிறது. எத்தனை பேர் நீங்கள் வாசிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வாசித்து பாருங்கள், சபை சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். யாருடைய பெயர்களெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எவர்களெல்லாம் தேவனை சந்தித்தார்களோ அவருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, மார்டின் லூத்தர், வில்லியம் கேரி, கேத்ரின் குல்மன், பில்லி கிரஹாம், இப்படிலாம் இவங்க பேரெல்லாம் சர்ச் ஹிஸ்ட்ரியில் இருக்குது பாருங்கள். இவங்க எல்லாருடைய ஹிஸ்ட்ரியில் எது முதன்மைப்படுத்தப்படுகிறது என்றால், எப்படி அவர்கள் தேவனை அண்டையில் நெருங்கினார்கள், எப்படி தேவன் அவர்களை சந்தித்தார், எப்படி தேவன் அவர்களை தொட்டார், எப்படி தேவன் அவருடைய வாழ்வில் வந்து கிரியை செய்தார். இந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்புகள் தான் சபை சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருமுறை மிகப்பெரிய தேவ ஐக்கியத்தில் உறவு கொண்ட தேவதாசன் பில்லி கிரஹாம் அவரை பார்த்து கேட்டாங்களாம். ஒரு நாத்திகவாதி அவரை பார்த்து சொன்னாராம், கடவுள்லாம் இருக்காருன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கூட ஜீசஸ் ஜீசஸ் சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஜீசஸ்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் பாருங்கள் பில்லி கிரஹாம் கிட்ட. பில்லி கிரஹாம் சொன்னாராம், நீங்கள் ஜீசஸ் இல்லை, இயேசு இல்லை, ஜீசஸ்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எந்த ஜீசஸை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்னாராம், நீங்கள் எந்த ஜீசஸை பற்றி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஜீசஸ் தெரியும். இன்றைக்கி காலையில் கூட நான் அவரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம், இப்போ கூட நான் அவரோட பேசி முடிச்சுட்டு தான் இப்போ நான் வெளியே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அப்போ பாருங்கள் அவர்களுக்கு இருந்ததான அந்த ஆழமான தொடர்புகள் பாருங்களேன். அவர்களுக்கு கடவுளோடு தேவனோடு இருந்த அந்த ஆழமான ஒரு நெருக்கத்தை சற்று யோசித்து பாருங்களேன். பாலியாங்கி சோ அவர்கள் சொல்லுகிறார்கள், உலகத்திலே மிக புகழ்பெற்ற மிகப்பெரிய திருச்சபையை தோற்றுவித்தவர், சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய திருச்சபையின் போதகர் பாலியாங்கி சோ சொல்லுகிறார், காலையில் எழுந்த உடனே அவர் வாயை திறந்து சொல்கிற வார்த்தை, பரிசுத்தாவியானவரே வாரும், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், நீர் வந்திருக்கிறீரே, நன்றி, என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கோங்க. அல்லேலூயா. அவர் ரூம்குள்ளே என்ட்ராகும் போது கீ போட்டு ஓப்பன் பண்ணுவாரன் டோரை. ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கீ போட்டு டோரை ஓப்பன் பண்ணி புஸ்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரூம்குள்ளே போவோம்ல, அவரை போக மாட்டாராம். கீ போட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் வாங்க பையன் வீட்டுக்குள்ளே, நீங்கள் வாங்க பையன் ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவர் என்ட்ராவாராம். காரில் ட்ராவல் பண்ணும்பொழுது கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு புசுக்குன்னு போய் உள்ளே ஏறமாட்டாராம், கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் வாங்க என் பக்கத்தில் கூட வந்து என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா தான் போய் உட்காருவாரா. அவர் சொல்லுகிறார், இத்தனை ஒரு மகிமையான சபையை நிர்வகிப்பதற்கு சாதாரணமான மனிதனாகிய எனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் கிடைத்தது, கடவுளோடு உள்ள, தேவனோடு உள்ள, இயேசுவோடு உள்ள, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஆழமான ஒரு உறவு. அந்த உறவு தான் உங்களை அர்த்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களை செய்ய வைக்கும். ஏதோ போனங்க, ஏதோ சபைக்கு வந்தவங்க, நானும் பெயர் கிறிஸ்தவன் என்ற அளவில் இருப்பீர்களே ஆனால் நான் சொல்லுகிறேன் பாருங்களேன், உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கையோட கை சேர்ந்துக்கிட்டு இங்கேயும் வந்து கை தட்டிங்க, அங்கேயும் போய் கை தட்டிட்டு இருப்பீங்க. வேல்யூ தெரியாது. இது உயர்ந்த ஒரு வேல்யூ இங்கே இருக்கிறது. என்ன, இங்கே நபராகிய ஒரு தெய்வம் இருக்கிறா, இங்க உங்களை போலவே உயிருள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அது ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் அல்ல, இன்றைக்கு இப்பொழுது என்னோடு கூட இந்த நிமிஷம் உடலோடு உடலாய், உணர்வோடு உணர்வாய், உயிரோடு உயிராய் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த ஆழமான ஒரு அறிதல், அந்த ஆழமான ஒரு அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே அழகான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.